முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? ரெஸ்லிங்க பத்தின நியூஸ தமிழ்ல கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தாலும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு யூர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்கள் ஆனந்த். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ஒரு மூணு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து டாப் சிங்கர் வர்சஸ் செத்ராலன்ஸுக்கு நடக்க போகிற அயன்மேன் மேட்ச் எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, ரோமன் ரீன்ஸ் வர்சஸ் பாபி லாஷ்லி மேட்ச் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக ராண்டா ரோசி வந்து எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸுக்கு வந்து வரப்போகிறாங்க, அவங்க ரிட்டர்ன் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் ஆயிருக்கு. இந்த மூணு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரோமன் ரீன்ஸ் வர்சஸ் பாபி லாஷ்லிக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருந்தோம். எதுக்காக இந்த குவாலிஃபை மேட்ச் கேன்சல் ஆச்சு அப்படின்றதே இன்னும் தெரியாத பட்சத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கான்ட்ரவர்சியல் உருவாக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் வந்து இப்போ கன்ஃபர்மேஷனும் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரோமன் ரீன்ஸ் வெர்சஸ் பாபி லாஷ்லிக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் இருக்கு அப்படின்றத கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, செத்ராலன்ஸ் வெர்சஸ் டாப் சிங்லர், இவங்க ரெண்டு பேருக்கும் அயன்மேன் மேட்ச் வைக்க போகிறாங்க. 30 மினிட்ஸ் அயன்மேன் மேட்ச். அயன்மேன் மேட்ச்னா என்ன அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். 1 hour நடக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 மினிட்ஸா வந்து இந்த மேட்சை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 1 hour தான் நடக்கும். 1 மணி நேரம் மேட்ச் நடக்கும். எத்தனை வாட்டி வேணாலும் யார் வேணாலும் வின் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து யார் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வின் அப்படின்ற மாதிரி வந்து அறிவிப்பாங்க. இப்போதைக்கு ஏன் இந்த மேட்ச் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச் வைக்கிறதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குவாலிஃபை மேட்ச் வைக்கலை, அதுக்காக தான் இந்த மேட்சை வந்து இப்போ திணிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்து இருக்கு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் பேப்பருக்கு ரொம்பவே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன் அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு மல்டி பர்சன் குவாலிஃபை மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்க சொன்னாரு. சொன்ன உடனே பாத்தீங்கன்னா, அந்த பேப்பருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுல வந்து ஸ்டார்டிங்கே ரோமன் ரீன்ஸ், பாபி லாஷ்லி, ஃபின் பேலர், இவங்கள மாதிரியான ரெஸ்லர்ஸ் கலந்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. அவங்களே கூட வந்து பாத்தீங்கன்னா கேட்டாங்கள்ட்ட பேசினாங்க. அதனாலதான் இந்த பேப்பருக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த மேட்ச் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே வந்து செம்ம கடுப்பாயிட்டாங்க. ஏன் சம்பந்தமே இல்லாம அந்த மேட்சை கேன்சல் பண்ணீங்க? அது அந்த ஒரு மேட்ச் தான் வந்து எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் பெருசா எதிர்பார்த்தாங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த மேட்சை பூர்த்தி செய்யற அளவுக்கு வேற எந்த ஒரு மேட்சும் கிடையாது அப்படின்றது நமக்கே தெரியும். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த மேட்சை ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா ரோமன் ரீன்ஸ் வெர்சஸ் பாபி லாஷ்லிக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வைக்கலாம். அப்படி வச்சாலும் கூட ஆல்ரெடி ரோமன் ரீன்ஸ் மேல வந்து ரொம்பவே வந்து கடுப்புல இருக்காங்க. எல்லா பேப்பர்வியூல ரோமன் ரீன்ஸுக்கு மட்டுமே வந்து மெயின் தரீங்க, மெயின்டெனன்ஸ் தரீங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. யூஎஸ்ல இருக்க எல்லா ஆடியன்ஸுமே வந்து இதை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் நடந்த எல்லா மேட்ச்லையுமே கூட பார்த்தீங்கன்னா, ரோமன் ரீன்ஸுக்கு பெரிய எதிர்ப்பு தான் ஏற்பட்டுச்சு. ஏன் இப்போ நடந்த ரா எபிசோடில் கூட பார்த்தீங்கன்னா, த ரிவைவர் ரோமன் ரீன்ஸை அடிக்கும் போது ஒன் மோர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆடியன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த மேட்ச் வந்து ஒரு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்காது. அதனால எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸை கொஞ்சம் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக வைக்கப்பட்ட ஒரு மேட்ச் தான் அயன்மேன் மேட்ச். ஆல்ரெடி ஏன் இந்த அயன்மேன் மேட்ச் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, செத்ராலன்ஸுக்கும் டாப் சிங்லருக்கும் 2 வாட்டி மேட்ச் நடந்துடுச்சு. அந்த மேட்சையும் நம்ம பார்த்தாச்சு. அதே மேட்ச் திரும்பவும் ஒரு நார்மலா ஒரு சிங்கிள்ஸ் மேட்சே எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்ல வச்சா கண்டிப்பா இந்த மேட்ச் நல்லா இருக்காது அப்படின்றது நமக்கே தெரியும். அதை வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி ஒரு பயங்கரமா ஒரு மேட்சா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப அயன்மேன் மேட்ச் வச்சிருக்காங்க. இந்த அயன்மேன் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, செத்ராலன்ஸ் ரெஸல்மேனியால அவருடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அவருடைய சாம்பியனை டிஃபெண்ட் பண்ண எல்லா இடமும் வந்து ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அவர் யாருகிட்ட டிஃபெண்ட் பண்ணாலும் அந்த மேட்ச் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா செத்ராலன்ஸோட மேட்ச் வந்து எந்த ஒரு குறையும் சொல்லாம செத்ராலன்ஸோட மேட்ச் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கிரேட்டஸ்ட் ராயல் ரம்பலா இருக்கட்டும், பேக்லாஸா இருக்கட்டும், இப்ப நடந்த மணி இந்த பேங்க் பேப்பர்வியூ இருக்கட்டும், எல்லா பேப்பர்வியூலயும் வந்து பாத்தீங்கன்னா செத்ராலன்ஸ் வந்து ஒரு அவருடைய பெர்ஃபார்மன்ஸை செம்மையா கொடுத்திருந்தாரு. இப்போதைக்கு அந்த குவாலிஃபை மேட்சை ஈக்குவல் பண்றதுக்காக தான் இப்போ வந்து செத்ராலன்ஸ் வர்சஸ் டாப் சிங்லருக்கு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரோமன் ரீன்ஸும் செத்ராலன்ஸும் இப்போ வந்து ஹெவியாக அடி வாங்குற மாதிரி, எல்லாரும் வந்து ரோமன் ரீன்ஸையும் செத்ராலன்ஸையும் டார்கெட் பண்ணுற மாதிரியே வந்து இப்போ ஸ்டோரி லைனை கொண்டு போகிறாங்க. இந்த ஸ்டோரி லைனை பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வெளியிலேருந்து நியூஸ்லாம் வரல, எனக்காக தோணுது இந்த ஸ்டோரி லைனை பார்க்கும்போது கண்டிப்பாக டீன் அம்ப்ரோஸ்
வந்து எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸுக்கு ரிட்டர்ன் ஆவாரோ அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுது. இவங்க ரெண்டு பேரும் வந்து அடி வாங்குற மாதிரி இருக்கு. அயன்மேன் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எவ்வளோ பெரிய அடிபட்டாலும் என்ன இன்ஜுரி ஆனாலும் கண்டிப்பாக அந்த மேட்சை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்கு. கண்டிப்பாக ட்ரூ மெக்இன்டயர் வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸை கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸை காப்பாற்றுறதுக்கு ரோமன் ரீன்ஸ் கூட வர முடியாத ஒரு கட்டம் இருக்கு. அவருக்கு வந்து பாபி லஸ்லியோட ஒரு மேட்ச் இருக்கு. அதனால செத்ராலன்ஸை காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக டீன் அம்ப்ரோஸ் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கு அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரேண்டரோசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து 30 நாள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்போ ரிட்டர்ன் ஆவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டுருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸுக்கு முன்னாடி நாள் முடியுது 30வது நாள். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸுக்கு அவங்க ரிட்டர்ன் ஆவாங்க அப்படின்ற மாதிரி வந்து மிகப்பெரிய அளவில் இப்போ ஒரு விஷயம் வந்து லீக் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாயஜாக்ஸ் வெர்சஸ் அலெக்சா பிளஸ்க்கு எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா யார் வின் பண்ணாலும் சரி கடைசியா வந்து ரேண்டரோசி உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேபி வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் தான் வின் பண்ணுவாங்க. அப்படி அவங்க வின் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தபடியா சம்மர் ஸ்லாம்ல அவங்களோட வந்து ரேண்டரோசிக்கு மேட்ச் வந்து ஸ்டோரி லைட கொண்டு போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, டீன் அம்ப்ரோஸ் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்ல ரிட்டர்ன் ஆவாரா? அந்த குவாலிஃபை மேட்சை பூர்த்தி செய்யறதுக்கு இந்த அயன்மேன் மேட்ச் வந்து எப்படி இருக்கும், அதை பூர்த்தி செய்யுமா செய்யாதா அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு, அதை வந்து லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீஸ் அவுட்.